வணக்கம். இன்றைக்கி நம்ம பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சேமியா 100 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் 3 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 150 கிராம், முந்திரி 15, உலர் திராட்சை 15, ஏலக்காய் 4, நெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாலை சூடு பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலை வந்து நான் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் இது கூடயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கலை. இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு வாணலியில். இப்போ வந்து அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்புன பிறகு இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது கூட சேமியாவை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது கூட பால் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு அதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்க்கலன்னா நீங்கள் இன்னும் 4 ஸ்பூன் சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. சேமியா வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். அது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.